மணி ஏன் குதிரை ஏதுப்பா, யாருமே சொல்றது இல்லை, மணி ஏன் குதிரை? அவர் கேட்டுட்டே இருக்காரு, அவர் குதிரையை மட்டும் அவருக்கு காட்டுறதே இல்லை. சார் பிரபு சார் பாருங்க, அதுதான் உங்க குதிரை. இது குதிரை இல்லையப்பா, இது ஒட்டகம் மாதிரி இருக்க, எப்படிப்பா இது மேல ஏறது? மணி ஏற முடியாது, மணி இது மேல ஏறவே முடியாது, மணி முடியாது, மணி அது பக்கத்துல இருந்து போனா அப்படி ஓட்டவே முடியாது, மணி பிளீஸ் மணி சொல்ற அவரது காதலே கேட்காம அவர் போயிட்டாரு. மணி புடி, மணி புடி, புடி புடிங்க, யாராவது புடிங்க, ஐயோ ஐயோ, ஓடிடுச்சது குதிரை போயிடுச்சு. கார்த்தி இங்க பாப்பா, என்னப்பா குதிரையில இருந்து கீழே விழுந்துட்டியா? குதிரையில ஏறத்துக்கு முன்னாடி அந்த சுஷி பாக்கணும்ப்பா, காது எப்படி இருக்கு பாக்கணும், அது கால் எப்படி இருக்கு பாக்கணும், வாலு பாக்கணும், ரொம்ப விஷயங்கள் பார்த்தப்ப மொழ் ஏற முடியும், அல்லாம ஏறக்கூடாது. இந்த செகண்ட் பார்ட் 28th ரிலீஸ். இது சொல்லும்போது இன்னொரு கதை தான் மனசில் வருது. அது சொல்லும்போது மணி சார் இங்கே இல்லை, இன்னைக்கு பிரபு சார் இல்லை, ஆனால் கூட நான் சொல்கிறது இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நான் இன்னைக்கு மணி சார் இமிட்டேட் பண்ணும்போது சும்மா காட்டினது, நான் அவர்கிட்டே கேட்டேன் உங்களை மாதிரியே சொல்லட்டுமா சார் கேட்டேன், சொல்லிக்க சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போகும்போது இந்த ஏர்போர்ட்டில் எல்லாம் நிறைய பேர் பார்க்கும்போது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் பண்ண ப்ரோக்ராம் நல்லா இருந்தது, எக்ஸ்பெஷலி இந்த மணி சாரை காட்டினீங்களே எக்ஸ்ட்ரா ஒர்டினரி. மணி சாரை எப்படியோ பேசுவார்னா யாருக்குமே தெரியாது, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது, ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க மணி சார் மாதிரியே பேசினாங்க. அப்போ இந்த செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கிறது இல்லை, ஃபஸ்ட்டில் தொடங்குற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நம்பி கேரக்டருக்கு என்னை ஆஃபீஸில் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு முதல்ல என்ன ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் சொன்னார், குதிரை வந்து கற்றுக்கணும், அது மஸ்ட்டா. அப்போது எல்லாருக்குமே கிளாஸ் வந்து எம்ஆர்சியில் நடக்கிறது, கார்த்தி சார், விக்ரம் சார், எல்லாருமே அங்கே தான் போய், ஜெயம் ரவி எல்லாருமே கற்றுக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், சார் ப்ளீஸ் குதிரைக்கு எனக்கு ஆகாது, சின்ன வயசில் ஊட்டியில் எஸ்கர்ஷன் போன போதே அந்த லேக் பக்கத்தில் நிற்கிற அந்த கோவர்கள் என்னை கீழே போட்டு மிதிச்சிருக்கு, அதுக்கப்புறம் எப்பெல்லாம் குதிரை மேலே ஏறினாலும் அப்பெல்லாம் கீழே போட்டு, சார் என்னால் முடியாது சார், நீங்கள் வேறு யாரையாவது தப்பாக எடுத்து கூட சொன்னேன். சரி உங்களுக்கு மட்டும் குதிரை வேண்டாம், நான் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சொன்னார். அப்போ நான் சும்மா எம்ஆர்சி வழியே வரும்போது கார்த்தி சார் எல்லாருமே அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க குதிரையில், அப்போ எல்லோரும் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக ஒரு 3 months இங்கே பண்ணாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஷூட்டிங் லொக்கேஷன் சேஞ்ச் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக, இந்தியாவில் நிறைய இடத்துல தஞ்சாவூர், பாம்பே, ராஜஸ்தான் எல்லாம் பிளான் பண்ணி இந்த ஷூட்டிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு. திடீர்னு தாய்லாந்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, இந்த இவங்க ப்ராக்டிஸ் பண்ண குதிரையே கிடையாது, எல்லாம் புது குதிரை. அப்போ அங்கே போயிட்டு காலையில் நான் போகும்போது ஜெயம் ரவி, கார்த்தி சார் எல்லாருமே ப்ராக்டிஸ் முடித்து குதிரையிலிருந்து வருவாங்க, இப்படி தான் நடந்து வருவாங்க, சார் முடியல சார், நடக்க முடியல, என்னென்னா எல்லாமே தனித்தனி இங்கே மாதிரி இல்லை, அதை ரைட் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி பிரபு சார் வர்றாரு, அவர் வந்து பிறந்து வளர்ந்ததுலேருந்து குதிரை கூடே வளர்ந்தவர், இந்த பெஸ்ட் ரைடர் இன் மெட்ராஸ் ரைஸ் கிளப், ஸோ அவர்கிட்ட ஏதாவது இருந்தால் கேட்டு தெரிஞ்சுங்க, ஏதாவது டிப்ஸ் கிடைச்சா. பிரபு சார் வந்தார், ஷாமியானெல்லாம் கேட்டிருக்காங்க. கார்த்தி இங்கே பாப்பா, என்னப்பா குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டியா? குதிரையில் ஏறத்துக்கு முன்னாடி அந்த சுஷி பார்க்கணும்ப்பா, காது எப்படி இருக்கு பார்க்கணும், அது கால் எப்படி இருக்கு பார்க்கணும், வாலு பார்க்கணும், ரொம்ப விஷயங்கள் பார்த்தப்ப மொழ் ஏற முடியும், அல்லாமல் ஏறக்கூடாது சொன்னார். சரி அப்பெல்லாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு, மணி ஏன் குதிரை ஏதுப்பா, யாருமே சொல்கிறது இல்லை, மணி ஏன் குதிரை? அவர் கேட்டுட்டே இருக்காரு, அவர் குதிரையை மட்டும் அவருக்கு காட்டுறதே இல்லை. அப்படி கொஞ்ச நேரம் கழித்து இவர் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி வர்றது எனக்கு தெரியுது, அது சார் பிரபு சார் பாருங்க, அதுதான் உங்கள் குதிரை. இது குதிரை இல்லையப்பா, இது ஒட்டகம் மாதிரி இருக்க, எப்படிப்பா இது மேலே ஏறுறது? மணி ஏற முடியாது, மணி இது மேலே ஏறவே முடியாது. அப்படி சொல்லிட்டு இருந்தால் அதுக்குள்ளே வந்தாச்சு ஒரு 30 குதிரை, வேற அந்த சோல்ஜியர்ஸ் கூட வர அவங்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்போ அடுத்த டென்ஷன் பிரபு சாருக்கு, தம்பி அப்போ தனா இங்கேயே இருப்பார் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், தனா இருக்காரு, தனாவை கூப்பிட்டு, தனா இதில் எத்தனை பொன் குதிரை இருக்கு, ஆண் குதிரை எவ்வளோ ஒன்று பார்த்து சொல்லுப்பா சொன்னார். அது எப்படி பார்க்கறது சொன்னார், ஏ தனா கீழே பார்க்க வேண்டியதான்ப்பா, போய் பாரு அப்படி போய் அவர் பார்த்து, இதில் சார் 30 பொன் குதிரை இருக்கு, ஒன்னே ஒன்று மட்டும்தான் மேல், அதுதான் நீங்கள் ஓட்ட போறீங்க சொன்னேன். மணி முடியாது, மணி அது பக்கத்துல இருந்து போனா அப்படி ஓட்டவே முடியாது, மணி பிளீஸ் மணி சொல்ற அவரது காதலே கேட்காம அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் போய் இவர் குதிரையில ஏறு இருக்காரு,
அப்படியே அவர் சொன்ன மாதிரி தான், வேற எதுவுமே கேட்கல. மணி புடி மணி புடி புடி புடிங்க, யாராவது புடிங்க, ஐயோ ஐயோ, ஓடிடுச்சது, குதிரை போயிடுச்சு. பக்கத்துல எல்லாம் ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்கு, அதுக்குள்ள போயிடுச்சு. இந்த 30 குதிரை முன்னாடி ஓடிடுச்சு, இவர் குதிரை பின்னாடி போயிடுச்சு. அப்புறம் சைலன், எதுவுமே இல்லை. அப்புறம் எல்லாமே ஸ்லோ மோஷன் தான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பிரபு சார் குதிரை வந்தது, கரெக்டாக டேர்ன் ஆச்சு, அங்கே நின்னது. அந்த 30 குதிரையும் வந்தது, அங்கேயே நின்னது. மணி ஸ்டார்ட் சொல்லுப்பா, ரெடிதான், எல்லாம் கரெக்டாக இருந்தது. அந்த 10 நிமிஷம் காட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு பிரபு சாருக்கும் குதிரைக்கும் மட்டுமே தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நான் கேட்டால் அவர் சொல்ல மாட்டார். கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னாடி சேம் ஃபங்க்ஷன், நெஹ்ரு இண்டோர் ஸ்டேடியம், சுபஸ்கரன் சார் ப்ரொடியூசர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. மணி சார் வந்து ரொம்ப இந்த டைமிங்கில் ரொம்ப பெர்ஃபெக்ட், அதனால எல்லாருக்குமே தெரியும். மார்னிங் 6 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட், 3 o'clock மார்னிங் வேக்கப் கால் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும். அது நீ எத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாலும், 1000 பேர் இருந்தாலும், மார்னிங் 6 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட். அதனாலேயே இந்த ப்ரோக்ராம் லேட்டான போது அவர் டென்ஷன் ஆரம்பித்தார். அவர் தான் வந்து சொன்னார், ஜெயராம் ப்ரொடியூசர் வரது கொஞ்சம் லேட்டாகுது, ஏதாவது ஸ்டேஜில் பண்ண முடியுமா கேட்டார். ஸோ அன்னைக்கு அந்த மாதிரி அப்போது செட்டில் நடந்த கொஞ்சம் இன்சிடென்ட் சொல்ல முடியுமா கேட்டார். அதுதான் அந்த பசிக்குது மணியில் போய் இது வந்தது. 28th வந்து செகண்ட் பார்ட் வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. அதை விட சார் வந்து அவரோட சாங் இன்னைக்கு இந்த வெளியிடுற ஃபங்க்ஷனில் 18 இயர்ஸுக்கு முன்னாடி சார் எனக்கு கொடுத்துருக்காரு சாங், அலங்கட்டி மழை தாளாட்ட வந்தாச்சா. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்கு இந்த மேடையில் கூப்பிட்டு கௌரவப்படுத்துறதுக்கு. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் ஆல் த பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட். என்ன முடிஞ்சிச்சு, போகலாமா கீழே? போயிடலாம் சார். சார் எப்பவுமே உங்ககிட்ட ஸ்டோரி எதிர்பார்ப்போம், நீங்கள் முன்னாடியே ஸ்டோரியை சொல்லிட்டீங்க. பட் அப்பயும் சரி இப்பயும் சரி எப்பயும் நான் உங்களை ரசிச்சுட்டே இருக்கோம். ஒரு பெரிய கைத்தட்டல் இந்த இடத்துல சாருக்கு கொடுக்கணும், ஒரு ட்ரிபியூட் அப்படின்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா ஒரு தடவை நீங்கள் பேசிட்டு போனதை ஒவ்வொரு முறையும் நாங்கள் யூடியூப்பில் பார்க்குறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ 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 சார்.